any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand அவங்க அம்மாக்காக கட்டின கோயில்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொன்னாங்க பார்த்தேன் நல்ல விஷயம் நீங்க உள்ள போய் பாத்துட்டீங்களா போன்னு நல்லா தாஜ்மஹால் எல்லாம் கட்டுறாங்க காதலிக்காக மாதிரி அம்மாக்காண்டி ஒருத்தர் ஒன்று பண்ணியிருக்காருன்றது பெரிய விஷயம் தான் அதுவும் பெருசாக பப்ளிசிட்டி பண்ணாமல் பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம் ஏன்னா சுபாங்கம் சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சுது இந்த அடிக்கல் நாட்டுற விழா எதுவுமே பெருசாக நடக்கலை பப்ளிசிட்டியே பெருசாக இல்லை இதில் வந்து தெரியுது அவர் எவ்வளோ பெருசாக பப்ளிசிட்டிக்காண்டி எதுவுமே அவர் பண்ணுறதில்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்திருக்காரு கார் ஜஸ்ட் உள்ளே போவோம் ஆனால் அங்கே உள்ளே இறங்குவார் பொருட்கள் காரில் தான் போகும்போது தான் பார்த்தோம் அவர் நேரடியாக நாங்கள் பார்க்க முடியும் விஜய் சார் இப்படி அம்மாவுக்காக இந்த கோயில் கட்டியிருக்காருன்னு தெரியும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது சந்தோஷமாக தான் இருந்தேன் ஒரு அம்மா கோசம் கட்டியிருக்காருன்னு அது பெரிய விஷயம் தானே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அம்மா வா போகலாம் அப்படின்னு கோயிலை பார்த்தோன்னே சூப்பராக இருக்குமா போகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கோயில் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ அப்பார்ட்மெண்ட் வீடு போல அப்படின்ட்டு தான் நினச்சேன் அப்புறமா சாய்பாபா ஸ்டில்லாக இருக்கிறத பார்த்து தான் கோயில்ன்ற ஃபீல் இது விஜய் சார் கட்டின கோயிலில் அப்படின்னா விஜய் சார் கட்டின கோயிலுக்கே நம்ம டெய்லியும் வரோம் அப்படின்றது வருவார் அவங்க அம்மா வந்துட்டு விட்டுட்டு போயிடுவேன் நிறைய பேர் கிறிஸ்டின்றாங்க அவங்க இருந்தாலும் அம்மா ஆசைப்படும் போது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு செய்யும் போது கொஞ்சம் நம்மளுக்கு டச்சிங்காக இருக்கு மதத்தை தாண்டி இதில் வந்து ஒரு தாய்ப்பாசம் இருக்கு அவங்க எந்த லாங்குவேஜில் அந்த மந்திரம் இந்த பஜனை சொல்கிறாங்கன்னு தெரியல அது ஒருவேளை மராத்தியா இந்தியான்னு தெரியல தமிழ்லவோ இல்லை இங்கிலீஷ்லவோ அந்த புக்கு விஜய் சாரோட கோயில் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது கட்டி ஒரு 2 weeks இருக்கும் ஆனால் ரீசெண்டாக தான் ரிவீல் பண்ணாங்க விஜய் கட்டினதுன்னு சொல்லி நியூஸ்ல ரிவீல் பண்ணாங்க நான் இன்னும் அதுக்குள்ளே போகல இன்னும் போனோம்னா நிறைய வாட்டி வந்திருக்காரு மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்திருக்காரு வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் தான் இருக்காங்க பக்கத்தில் ஸோ அவங்க எடுத்து நான் பார்த்துருக்கேன் அப்படியா விஜய் சார் வந்திருக்காரா வந்திருக்காரு யாரோட வந்திருக்காரு அது தெரியல எனக்கு கார் ஜஸ்ட் உள்ளே போவோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்திருக்காரு கார் ஜஸ்ட் உள்ளே போவோம் ஆனால் அங்கே உள்ளே இறங்குவார் இப்போ வெளில தெரியாது வர கார் மட்டும் தான் அங்கே இதனால் இப்போ நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க சரியான ரஷ் இருக்குது கரெக்டாக தேர்ஸ்டே அப்போ இன்னும் நல்லா ரஷ் இருக்கும் அவங்க அம்மாக்காக கட்டின கோயில்னு சொல்லிட்டு நியூஸில் சொன்னாங்க பார்த்தேன் நல்ல விஷயம் நீங்கள் உள்ளே போய் பார்த்துருக்கீங்களா போகணும் இன்னும் போகல நான் போகணும் ஆனால் விஜய் சார் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் ரெண்டு வந்து வீடியோ எடுத்தாங்க ஏர்லி மார்னிங் அவங்க வீடு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸோ அவங்க வீடு எடுத்தாங்க ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 to 4:30 அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அப்போ தான் எடுத்தாங்க காமிச்சாங்க நான் அப்போ நம்பலை இப்போ தான் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்பர் ஒரு விஜய் சார் தான் போல அப்படின்ட்டு சார் சாய்பாபா கோயில் விஜய் சார் கட்டியிருக்காரு அப்படின்றாங்கல்ல நீங்கள் அந்த கோயில் போயிருக்கீங்களா நான் மயிலாப்பூர் தான் போகணும் அந்த ஃபேமஸ் கோயில் அப்படின்னு டெம்பிள் இன் மயிலாப்பூர் ஆனால் இப்போ கொரட்டூரில் விஜய் வந்து பண்ணது கொரட்டூர் மக்களுக்கும் சரி கொரட்டூர் சுற்றி உள்ள பகுதியில் மக்களுக்கும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது அது விஜய் சார் கட்டின கோயில் தானா கன்ஃபார்மாக அது விஜய் சார் கட்டினாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா அவங்க அம்மா வீக்லி சண்டே சண்டே வந்து அதை விசிட் பண்ணிட்டு போகிறாங்க ரெகுலராக வராங்க வார வாரம் வராங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி இப்போதைக்கு கொரட்டூரில் இந்த ஒரு டெம்பிள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது ஃபேமஸ் ஆகிட்டும் வருது சாய்பாபாவுடைய இல்லாத குறைய விஜய் அவர்கள் வந்து தீர்த்து வச்சு அவர்களுக்கு வந்து மக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சு விஜய் சார் இங்கே வந்திருக்காரா முதல் நாள் திருப்பூலாவுக்கு வந்த மாதிரி கேள்விப்பட்டேன் நான் பார்த்ததில்லை அந்த கோயில் ஆரம்பித்தவங்க தானே சார் அவங்க இப்போ லாஸ்ட் ஒரு கோயில் கட்டடம் கட்ட ஆரம்பித்து ஒரு 2 years பேக்கு இப்போ ஒரு ஒரு 3 months ரன்னிங்கில் இருக்குது நீங்கள் அடிக்கடி போய் வருதுங்களா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாய்பாபு பார்த்து கட்டுறதுக்கு ஆரம்பித்து ஒரு 1 வருஷம் ஆகுது இது கோயில் ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆகுது இப்போ இது விஜய் சார் கட்டின கோயில்னு சொல்லி சொல்கிறோம் ஆமாம் விஜய் சார் அவங்க அம்மா கோசம் கட்டினது அவர் அவங்க வந்திருக்காங்களா பார்த்து வராங்க எப்படி அவங்க அம்மா ரெகுலராக வருவாங்க ஆ வழக்கமாக வராங்க 12 மணி பூஜைக்கு அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க அது ரெகுலராக பார்ப்பீங்க நீங்கள் ஆ பார்ப்போம் காரில் போவாங்க உள்ளே பூஜை நடத்தும் நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுனால எங்களால் உள்ளே போக முடியாது விஜய் சார் பார்த்துருக்கீங்களா விஜய் சார் வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் அவர் முன்னன்னு கும்பாபிஷேகத்துக்கு முன்னன்னு வந்துட்டு போயிட்டார் காரில் தான் போகும்போது தான் பார்த்தோம் அவர் நேரடியாக நாங்கள் பார்க்க முடியாது விஜய் சார் இப்படி அம்மாவுக்காக இந்த கோயில் கட்டியிருக்காருன்னு தெரியும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது சந்தோஷமாக தான் இருந்தேன் ஒரு அம்மா கோசம் கட்டியிருக்காருன்னு அது பெரிய விஷயம் தானே இந்த ஊரில் இந்த கோயில் கட்டினாலே எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக தான் உள்ளே போயிட்டு வந்தாலுமே மனசு நிம்மதியாக இருக்குது நம்ம மனசு கவலையோடு போனோம்னா
கவலை இல்லாத வெளியே வரலாம். இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா நீங்க? ஃபஸ்ட் டைம். காரணம் என்னம்? தளபதி கட்டியிருக்காங்க, இந்த சைட் பார்க்கணும். அதனால பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? திருவச்சூர். இந்த கோயில் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் விஜய் சாரோட எவ்வளோ பெரிய ஃபேன்? தெரியும் அம்மாக்காக கோயில் கட்டியிருக்காருன்னு கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா சந்தோஷமா தான் இருக்கு. அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். அம்மாவுக்கோசம் கட்டினாருன்னா சந்தோஷம். இப்போ ஒரு சிலர் வந்து இவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து மக்கள் இருக்கிறதுக்காகவும் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க அம்மா ரொம்ப வருஷமா கேட்டிருக்காங்க, அதனால கட்டுறாரு அவ்வளோ. அதுக்கோசம் இதுவும் அதுவும் கம்பேர் பண்ண தேவையில்ல. இது சாமி விஷயம், அது வேற, இது வேற. இப்போ ஒரு சில பக்கத்துல வந்து இவர் இந்த டைம்லயே கூட எலெக்ஷனுக்கு வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்கல்ல. அவருக்கு எப்போ விருப்பப்படுறாரோ அவர் அப்போ வருவார். அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் அவரு ஒரு கால் வச்சிருக்காரு. அவரு நல்லபடியா பண்ணுவார் எல்லாத்துக்குமே. அவர் நம்பிதான் நாங்க எல்லாருமே இருக்கோம், வெயிட் பண்ணிருக்கோம். அண்ணா வருவார். உங்களுக்கு விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா? இருக்கு. இப்போ சத்தி தவறி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுதா உங்களுக்கு? தோணுதா. நீங்க விஜய் சாரை பாத்துருக்கீங்க? அவர் எப்படி பழகுறதுல பிரான்ஸ் கிட்ட? பிரான்ஸ் கிட்ட எப்பவுமே அன்பா தான் இருப்பாரு. அதுதான் அவர் மேல ரொம்ப பிடிச்ச விஷயம். அன்பா பேசுறோம், அன்பா வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் விசாரிப்பார். ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காது. அவர்கிட்ட பார்க்கும்போது எப்பவுமே அவர் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் அவர் எப்போ பார்த்தாலுமே அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு. அப்படியா? என்ன பாட்டு பாடுவீங்க? அவங்க ஹார்த்தில நடக்கிற பாட்டு. பாட முடியுமா இப்போ? பாடுங்களா. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத்மாராஜ் கீ ஜெய். ஊவா ரூபாவசி மாதா சத்குரு நாதா பாபா சாயி நாதா வாச்சானே பிரபு வாச்சானே தலாத் ராபா ஏ துமித்யனா சுவாமி சத்குரு நாபா சச்சிதானந்தமூர்த்தே அடடா துமியாபா ஆரத்தி கிருபராபா. சூப்பர், சூப்பரா பாடுறீங்க. நீங்க விஜய் சார் பாத்திருக்கீங்களா? இது விஜய் சார் கட்ட கோயில்னு கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? போகும்போது இது விஜய் சார் கட்டின கோவில்ல அப்படின்னா விஜய் சார் கட்டின கோவிலுக்கே நம்ம டெய்லியும் வரோம் அப்படின்றது. அப்படியா? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்படி? எங்க அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? கேட்டாங்க. அப்புறம் இல்லைன்னா லொக்கேஷன் போடும்போது அதில் வந்து வீடியோஸ்லாம் வர வந்தது, விஜய் சார் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சரி வாங்கம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் சாய்பாபாவோட டிவோட்டியா? ஆமாம், சாய்பாபா பண்ணுவோம். அதனால இந்த கோயிலை பற்றி பிரசிதமாக கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ விஜய் சார் அவங்க அம்மாவுக்காக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருந்தது? பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. அவங்க நிறைய பேர் கிறிஸ்டின்றாங்க. அவங்க இருந்தாலும் அம்மா ஆசைப்படும் போது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு செய்யும் போது கொஞ்சம் நம்மளுக்கு டச்சிங்காக இருக்குது. அம்மா ஆசைப்பட்டாங்கன்னும் போது எல்லாமே செய்கிறாங்க இல்லையா. மதத்தை தாண்டி இதில் வந்து ஒரு தாய்ப்பாசம் இருக்குது அவங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அம்மா வா போகலாம் அப்படின்னு. கோயிலை பார்த்தோன்னே சூப்பராக இருக்குமா போகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. கோயில் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு மற்ற கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்கல்ல, வெளியே இருந்து தோற்றம்ல உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ அப்பார்ட்மெண்ட் வீடு போல அப்படின்ட்டு தான் நினச்சேன். அப்புறமா சாய்பாபா ஸ்டில்லாக இருக்கிறத பார்த்து தான் கோயில்ன்ற ஃபீல். நம்ம கொரட்டூர் சிக்னல் அண்டு ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது, அங்கே போயிருக்கோம். நான் அது மாதிரி இங்கேயும் கட்டியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். லொக்கேஷன் நம்ம
பார்க்கும்போது தான், மேப்பில் பார்க்கும்போது தான் பார்த்தா வீடியோஸ் அது கீழே லிங்க்ல நிறைய காமிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ தான் தெரியும் டீட்டெயில். இதை கோயிலுக்காக தான் நாங்கள் வந்தோம், ஆனால் வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரியும் இது விஜய் கட்டினாரு, விஜய் அம்மாக்காக கட்டினாங்க அப்படின்றதுலாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். எல்லாருமே ரொம்ப பரவாயில்ல பேச ஆரம்பித்தாங்க இதை பற்றி, நம்ம விஜய் கட்டியிருக்காருன்னு சொல்லி. சரி அதுதான் சும்மா பார்த்துட்டு போகலாமே. சொல்ல ஒரு இன்டர்வியூ சோபா மேம் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என் பிள்ளை வந்து எங்கள் ப்ராப்பர்ட்டியில் வந்து லேண்டு வாங்கி இந்த சாய்பாபா கோயில் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்காக தான் சரி பார்க்கலாமே, நம்ம தளபதி ஃபேன் வேறு. ஸோ ஆக்சுவலாக அதுக்காக தான் மோஸ்ட்டாக வந்தேன், உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆனால் கோயில் பார்க்கும்போதே நல்லா ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. சரி உள்ளே போய் சும்மா பார்த்துட்டு வரோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சாய்பாபா கோயிலில் எங்கேயாவது போயிருக்கீங்களா? ஆ, வீட்டுக்கிட்ட நிறைய இருக்குது. இப்போ விஜய் சார் வந்து அம்மாவுக்காக இந்த மாதிரி கோயில் கட்டியிருக்காருன்னு கேட்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் தாஜ்மஹால்லாம் கட்டுறாங்க காதலிக்காக, அது மாதிரி அம்மாவுக்காண்டி ஒருத்தர் ஒன்று பண்ணியிருக்காருன்றது பெரிய விஷயம் தான். அதுவும் பெருசாக பப்ளிசிட்டி பண்ணாமல் பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம். ஏன்னா சோபாங்க சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சுது இந்த அடிக்கல் நாட்டுற விழா எதுவுமே பெருசாக நடக்கலை, பப்ளிசிட்டியே பெருசாக இல்லை. இதில் வந்து தெரியுது அவர் எவ்வளோ பெருசாக பப்ளிசிட்டிக்காண்டி எதுவுமே அவர் பண்ணுறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மாக்காக பண்ணியிருக்காரு, நிஜமாலே ஒரு நல்ல விஷயம். இப்போ அரசியலுக்கும் வரப்போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் படங்கள் இல்லாமல் நான் அரசியலுக்கு முழுசாக வரப்போறேன் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரசிகனா அவரை வந்து பல சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்தது, இதுக்கப்புறம் நினைவு தெரிஞ்சனால அவர் இப்போது சினிமா விட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவர் நிறைய விஷயம் நல்லது பண்ணுவார். அந்த நம்பிக்கையில் அந்த வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குன்னு வரல, கிட்டத்தட்ட அந்த டைலாக் தான். ஒரு டைப்புக்கு பார்க்க முடியல, நானும் பார்க்குறதுக்கு ஆர்வப்படுறேன், என்னால் பார்க்க முடியல. அப்படியா? அந்த டைப் தெரிய மாட்டாங்க, திடீர்னு வராங்க சுக்குன்னு போகிறாங்க, நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஓகே. விஜய் சார் இங்கே அடிக்கடி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வராரு, அவரும் அதே மாதிரி தான், எந்த டைமில் வராரு எந்த டைமில் போவாங்கன்னு தெரிய மாட்டாங்க. அவர் முன்கூட்டியே சொன்னாங்கன்னா நாங்கள் முன்னாடி வந்து பார்க்கலாம், எனக்கு டைம் இல்லை. எப்போவாது அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை? ஐயோ நிறையா இருக்கு. நீங்கள் விஜய் சார் கட்டின கோயில் தெரிஞ்சு தான் வந்தீங்களா? நான் இந்த ஏரியா தான். ஓகே ஓகே. இந்த ஏரியா தான் இங்கே தான் இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் தான் வீடு, அடிக்கடி வரோம். ஆரம்பத்துலேருந்து பேஸ்மெண்ட்டை போட்டதுலேருந்து காலி இடத்துலேருந்து தெரியும், இப்போ கட்டினதும் தெரியும். ஓப்பன் பண்ண நினைக்கும் வரேன், வாரத்தில் மூணு நாளைக்கு வருவேன். இது இவர் கட்டின கோயில் தாங்கிறது அவங்க எனக்கு அப்போலேருந்து தெரியும். ஓ அப்படியா, சரி சரி ஓகே. இப்போ தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு வந்து அப்போலேருந்து பழைய இதுலேருந்தே தெரியும். நாங்கள் காலி இடம் வாங்கி போட்டிருந்தது அப்போலேருந்து ரொம்ப நாளாக பழக்கம் எனக்கு இந்த ஏரியா தெரியும். அதாவது விஜய் வந்து முன்னாள் எம்ஜிஆர் மாதிரி. ஓ விஜய் எம்ஜிஆர் மாதிரி உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே. எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆர்வம் கூட இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி விஜய்க்கு உண்டு. இப்போ விஜய் சார் வந்து அம்மாவுக்காக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இந்த கோயிலை, எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை? அம்மாவுக்காகன்னா ஒரு தாய் மேலே அவ்வளோ பாசம் இருக்கு அவருக்கு, அந்த அர்த்தம் நல்லா புரியுது இல்லையா? இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், அம்மாவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். ஏன்னா அந்த அம்மா வயிற்றில் நாம் 10 மாதம் சுமந்து பெத்த கடமைக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு சின்ன நாட் ஒன்லி இது போல் இவர் என்ன ரிச்சு நல்லா எதாவது பண்ணுறாரு, அது போல் எல்லாருமே பண்ண முடியாது. பட் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு ஒரு பண்ணணும். பக்கத்துக்கு இருக்க ரொம்ப நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இது இருக்குது. இந்த பஜனை பாடுறாங்க இல்லையா, அது ஒரு புக்கு பணத்தை கொடுத்த கூட நம்ம கூட வீட்டில் படிச்சுக்கிட்டு வரலாம். அவங்க எந்த லாங்குவேஜ்லோ அந்த மந்திரம் இந்த பஜனை சொல்கிறாங்கன்னு தெரியல. அது ஒருவேளை மராத்தியா இந்தியான்னு தெரியல, தமிழ்லவோ இல்லை இங்கிலீஷ்லவோ அந்த புக்கு கொடுத்த நம்ம வாங்கிட்டு கேட்ட ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வீட்லேயும் அதை பார்த்து படிச்சுக்கலாம். தர்ஸ்டேஸ்லாம் நல்லா க்ரௌட் இருக்கு, மற்ற நாளில் அப்போ 30 to 50 ரெகுலர் ஈவினிங்ஸில் தான் நான் வருவேன், மற்ற நேரத்தில் என்னால் முடியாது. அது இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's number one travel brand.